ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த வீடியோவில் இப்போ தமிழ்நாடு வீட்டு வாரியத்தில் இருந்து தான் நமக்கு ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது யார் யார் விண்ணப்பிக்கலாம் எந்த பிளேஸில் இதுக்கு கொடுத்துருக்குறாங்க உங்களுடைய வயது வரம்பு என்ன சேலரி விகிதம் என்னன்றது இந்த டீடைல்ஸ் ஃபுல்லாக இதை நம்ம பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து கொடுத்துருக்குறாங்க இவங்களோட சம்பள விகிதம் பதினந்த பதினைந்தாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரை சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த அலுவலக உதவி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் வந்து டென்த்து பாஸ் ஆகி எயித்து பாஸ் ஆகிருக்கணும் டென்த்து ஃபெயிலாக இருந்தால் கூட இதை அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சைக்கிள் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு போஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க டிரைவர் போஸ்ட்டு இந்த டிரைவர் போஸ்ட்டுக்கான எத்தனை வேகன்சின்னா ஐந்து கொடுத்துருக்குறாங்க இதனுடைய சேலரி விகிதம் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரை கொடுத்துருக்குறாங்க ஸோ டிரைவர் போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் வந்து மினிமம் டென்த்து படிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் தெரிஞ்சுருக்கணும் உண்டான லைசன்ஸ் இருக்கணும் இதில் வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கிறவங்க யார் வேணுனாலும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் இது எந்த பிளேஸில் கொடுத்துருக்குறாங்கன்றது இப்போ நம்ம பார்க்கலாம் இது வந்து சென்னையில் தான் கொடுத்துருக்குறாங்க அண்ணாசாலை சென்னை நந்தனம் இங்கே தான் வந்து இதை கொடுத்துருக்காங்க இது வந்து நேரடி நியமனம் ஒரு அறிவிக்கை தான் ஸோ வந்து இதை வந்து எப்போ நீங்கள்னா அப்ளை பண்ணலான்னா ஸோ இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதாவது டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டிஎன் ஹெச்பி டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தின் மூலமாக இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ இன்னிலிருந்தே நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இன்னிலிருந்து இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையில் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட்ஸ் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம்னா அந்த விண்ணப்பதாரர்களும் மேற்படி பணியர்களுக்கு வந்து விண்ணப்பிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீங்களும் இதுக்கு தகுதி எல்லாருமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பெரும்பாலும் ரிஜிஸ்டர் பண்ணி தான் இருக்கிறோம் உங்களுடைய சம்பள விகிதமும் சொல்லிவிட்டேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னிலேருந்தே இதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து அப்ளிகேஷன்ஸ் வேறு எங்கேயும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க இந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் குறிப்பிட்டனால வந்து நமக்கு வந்து அவங்க ஃபோன் மூலியமாகவோ இல்லை எஸ்எம்எஸ் மூலியமாகவோ நமக்கு வந்து கொடுப்பாங்க ஒரு அறி அறிவிக்க கொடுப்பாங்க அதுபடி நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு நீங்கள் செலக்ட் ஆகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் உங்களுக்கு எதனா தகவல் வேறுனா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ